The Stitches, made in Madras. Visit our store at Ashok Nagar for your custom tailoring services. பிக் பாஸ் சீசன் 4 டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாத ஒரு சில அன்சீன் கிளிப்பிங்கில் என்ன நடந்தது அப்படின்றத டெய்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தங்க சுரங்கம் டாஸ்கில் டீம் டீமாக பிரிஞ்சு எந்த டீம் கிட்ட அதிக தங்கம் இருக்கோ அந்த டீம் தான் ஜெயிச்ச டீம் அப்படின்னும், அடுத்த சில நாட்களுக்கு பிக் பாஸ் வீடு அந்த டீம் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னும் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. மற்ற ரெண்டு டீம்ஸும் ஜெயிச்ச டீம் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணணும். அந்த டாஸ்கில் நடந்த ஒரு ஃபன் செக்மெண்ட்டை தான் அன்சீன் கிளிப்பிங்கில் காட்டியிருக்காங்க. அனிதா சம்பத் அவர்கள் ஆரி அவர்களுக்கு லேடிஸ் கெட்டப் மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க. அந்த மேக்கப் போட்டு விட்டதும் லைட்டா லேடிஸ் மாதிரி இமிடேட் பண்ணிட்டு இருந்தாரு ஆரி. இத பார்த்த நம்ம அரச குடும்பத்தினர், ஆரி இப்ப நாங்க ஒரு பாட்டு பாட போறோம், அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரியே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா, சோம் இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்க, ஜித்தன், ரமேஷ், வேல்முருகன், ரியோ இவங்க மூணு பேரும் படுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க பக்கத்துல நிஷா நின்னுட்டு இருந்தாங்க. ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி பகவான் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல ஜெயம் ரவி எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு ஆரி. வேற லெவல் வாக்கிங்கோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட ஆரி அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன்ல பின்னிட்டா இருந்தா சொல்லணும். அதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஏய் சீரியஸா வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படியே முடிக்கிறதுக்கு முன்னாடி நிஷா கிட்ட வந்து செல்லமா அப்படி தட்டிட்டு வர போனாரு ஆரி. நடிகையா நீ நடிக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்பதான் அர்ச்சனா அவர்கள் ஒரு கவுண்டர் ஒன்று போடுறாங்க. ராஜாக்களை பெற்று விட்டேன் என்று நினைத்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதும் பக்கத்துல இருக்கிறவங்களா கூஜாக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஆரி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து பாராட்டும் போது நிஷா அவர்கள் ஆரிய ஒரு காலில் இடிச்சிட்டாங்க போல. அதை பார்த்த ரியோ, ஏய் ஒரு காலில் அங்கே இடிச்சல, இப்ப நீ என்ன பண்ற, அதே ஒரு காலோட நில்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நேரமா அந்த போஸ்டை முடியாதுப்பா அப்படின்னு சோம் சொன்னாரு. இதை பார்த்து கடுப்பான நிஷா அர்ச்சனாவை பார்த்து, ராஜமாதா, உங்கள் மகன்களில் ஒருவன் காலை தூக்குவதும் மற்றொருவன் செருப்பை காட்டுவதும் மிகவும் கேவலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு அர்ச்சனா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நிஷாவோட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரியோ ஒரு கவுண்டர் போட்டாரு. நீ பண்றதோடையா கேவலமா இருக்கு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ராஜ குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்தா அவங்க முன்னாடி நின்று சிட்டுக்கு சிட்டுக்குன்னு அந்த டான்ஸ் போடணும் இல்லையா, சம்யுக்தாவை பார்த்து அந்த டான்ஸ் போடுறாங்க நிஷா. அப்போ சைட்ல ஒரு குரல் ரொம்ப நேரமா மலக்குரங்கு மலக்குரங்கு மலக்குரங்குன்னு ரிப்பீட்டா கேட்டுனே இருந்தது. யார் அதுன்னு பார்த்தா நிஷா அவங்கள போய் அடிச்சப்புறம் தான் தெரியுது ஜித்தன் ரமேஷ்னு. ஏய் ராஜாமலே கை விஷ்டியா, நீ என்ன பண்ற, எப்படி அடிச்சியோ அதே பொசிஷன்ல நில்லு அப்படின்னு ரியோ சொல்லிட்டாரு. அதே பொசிஷன்ல முடியாம நின்றுட்டு இருந்தாங்க நிஷா. உடனே ரியோ அவர்கள், நீ என்ன பண்ற, எந்த பொசிஷன்ல இருக்கியோ அந்த பொசிஷன்ல அப்படியே டேபிளை சுத்து அப்படின்னு சுத்த விடுறாரு. இனிமே இந்த மாதிரி பண்ணுவியா, இனிமே தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு ரியோ கேட்கும்போது நிஷா அமைதியாவே இருந்தாங்க. ஓ அப்ப நீ பண்ணுவ போல உனக்கு எண்டே கிடையாது சுத்து அப்படின்னு. நிஷா சிரிச்சுக்கிட்டே முடியாம, ஐயோ என்னடா இப்படி யோசிக்கிறாங்களே, அடே இதெல்லாம் ஒரு பொழப்பா ராஜா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அப்படியே ரவுண்ட்ஸ் வராங்க. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு வாயால் நீ சொல்ற வரையும் இப்படியே சுத்தினே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே போங்கடா இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா அப்படின்னு நிஷா சொல்லி இதுல இருந்து விடுபட்டுறாங்க. அத்தோட இந்த அன்சீன் கிளிப்பிங்கும் முடிவுக்கு வந்துட்டு, இந்த அன்சீன் கிளிப்பிங் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.